நண்பகல் நேரத்து மயக்கம் வந்து ஒரு மாதிரி குழப்பமான ஒரு படமா அப்படின்னு கேட்டால் ஒரு வகையான ஒரு குழப்பமான படம். ஆனால் சில இயக்குனர்கள் வந்து அதுக்காகவே அவதாரம் எடுத்து வந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு படம் பார்க்குறதுக்கு முடிக்கிற வரைக்கும் நம்மளை வந்து என்னையா சொல்ல வர்றீங்க அப்படின்னு வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி வந்து அது த ஜோஸ் அவருக்கு வந்து ரொம்ப அது ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது. எந்த படம் அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த எல்லா படங்களிலையுமே அந்த ஒரு சின்ன ஒரு லைன் தான் வச்சுக்குவார், அதை அப்படியே பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடுவார். அங்கமாளி டைரிஸ், அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு, மாயாநதி, ஏமன், ஆமேன் இதெல்லாம் வந்து அவர் எடுத்த ஒரு படம். அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாட்டாக இருக்கும், ஒரு சிங்கிள் லைன் தான் இருக்கும், அதை அப்படியே கொண்டு வந்து கடைசியில் முடிப்பார். அந்த முடிவு எப்படி வேணாலும் இருக்கும், நம்மளால் வந்து கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கான ஒரு முடிவாக இருக்கும். இன்னொன்று, அவருடைய பொதுவாகவே இப்போ மலையாள சினிமாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ரைட்டர் டைரக்டர் கொலாபரேஷன். அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. எனக்கு இந்த ரைட்டர்கிட்ட தான் ஒர்க் பண்ணுவேன், இந்த டைரக்டருக்கு தான் எழுதுவேன் அப்படிங்கிறது இல்லாமல், நல்ல ரைட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க நல்ல இயக்குனரை தேடி போகிறதும், நல்ல இயக்குனர்கள் எங்கே நல்ல ரைட்டர்ஸ் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறதும் இப்போ மலையாள சினிமாவில் எப்போவுமே அது உண்டு. ரைட்டர் டைரக்டர் கொலாபரேஷன் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்போ இன்றைக்கி வரும்போது தான் நான் யோசிச்சுட்டே வந்தேன், அங்கமாளி டைரிஸாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே வெவ்வேறு ரைட்டர்ஸ் எழுதியிருக்கிறாங்க அவருடைய படங்களில். அப்போது ஆனால் எல்லா ரைட்டரு எல்லா படத்துலேயுமே இவருடைய சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும், ஜோஸோடைய சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா, அவர் வந்து ஒரு லைஃப்பை ஒரு ஃபிலாசபிக்கலாக பார்க்குற மாதிரி. நீங்கள் ஜல்லிக்கட்டு படம் எடுத்தாலும் அது ஒரு ஃபிலாசபி ஒன்று இருக்கும் அந்த அந்த படத்தில். எவ்வளோ நம்ம வந்து மனுஷங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம், மனித கூட்டங்கள், நம்மளால் எதையும் செய்ய முடியும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு மாடு வந்து காலி பண்ணிட்டு போயிடும் மொத்த கிராமத்தையும். அதுக்கு நடுவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடு தான் வந்துட்டு போகும், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருடைய லைஃப்பையும் அவர் காட்டின ஒரு விதமும், அது எப்பேற்பட்ட ஒரு சிக்கலை ஒவ்வொருத்தருக்குள்ளே ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறது வந்து ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், அங்கமாளி டைரிஸ்லாம் வந்து அந்த 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 கதை வந்து ஆரம்பிக்கும் போது எப்படியோ ஆரம்பித்து அதை நம்மளை எங்கேயோ கொண்டு போகிற விதம், அதில் ஏதாவது எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு ஃபிலாசபி அவருடைய படங்களில் பார்க்கலாம். அப்போ எந்த ரைட்டரை வச்சு அவர் எழுதினாலும், இந்த புஷ்கரனாக இருக்கலாம், அல்லது வினோத் இருக்கலாம், ஹரீஷாக இருக்கலாம், ஹரீஷ் தான் அவருக்கு ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கிறாரு, இதுவுமே கூட ஹரீஷ் தான் எழுதியிருக்கிறாரு, நண்பகல் நேரத்து மயக்கம் கூட. அப்போது அவர்கிட்ட வந்து அந்த அந்த தாட் இருக்கலாம், அந்த மேக்கிங் இருக்குல்ல, யார்கிட்ட இருந்தாலும் அது வந்து ரொம்ப குறைவான இயக்குனர்கள் தான் அதை கையாள முடியும். எத்தனை ரைட்டர்ஸ்ட்டை வந்து ஒர்க் பண்ணாலும், எத்தனை கேமராமேனோட ஒர்க் பண்ணாலும் அவங்களுடைய சிக்னேச்சர் இருக்குது அப்படிங்கிறது சில சில டைரக்டர்ஸ் அதை பண்ணுவாங்க. அதில் ஜோஸ் ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருக்கிறாரு. ரெண்டாவது, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இந்த படம் எதை வந்து சொல்லுது அதையெல்லாம் தாண்டி இந்த படம் மிகப்பெரிய ஒரு வேலை பார்த்துருக்குது. அது வந்து இதுக்கு முன்னாடி நாமளே செய்யாத ஒரு வேலையை அந்த படம் செய்திருக்குது, தமிழ் சினிமாவை வேறு ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்குது. எப்படின்னா, இதுவரைக்கும் நாம் பார்த்த ஒரு தமிழ் சினிமா இருக்குல்ல, ஒரு 60கள் 70களில் வந்த தமிழ் சினிமாவினுடைய இன்னொரு பார்வையை வந்து நம்மளுக்கு தந்திருக்கு. நான் இந்த படம் பார்க்கும் பொழுது, நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன், எனக்கு இந்த படம் பார்க்கும்பொழுதெல்லாம் கண்ணதாசனை நினச்சி தான் பிரமிப்பாக இருந்தது. கண்ணதாசன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த பாடல்களை எழுதலைன்னா ஜோஸ் என்ன ஆயிருப்பார், எப்படி நம்மளுக்கு புரிய வச்சிருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணிச்சு. ஏன்னா பெரும்பாலும் அவர் வந்து கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் அவர் எடுத்திருக்கிறாரு. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அது யார் வந்து ஜோசுக்கே தெரிஞ்சிருந்தா, இயக்குனருக்கே தெரிஞ்சதா, அந்த ரைட்டருக்கு அந்த அவ்வளவு பரிச்சயம் இருந்ததா தமிழில் நம்மளுக்கு தெரியாது, இருந்திருக்கலாம். ஆனால் அது யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அந்த பாடல்களை தந்திருப்பாங்கள்ல, அவங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக அந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படி தான் தெரிஞ்சது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வைத்திருந்த அந்த பாடல்கள் அந்த ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு. அதுக்காகவே அந்த படம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அந்த காரில் அந்த வண்டியில் போவாங்க, பஸ்ஸில் போகும்போது வயலெல்லாம் காட்டும்போது பின்னாடி அந்த பழனியுடைய சாங், ஒரு பழனின்னு ஒரு படம், சிவாஜி அவர்கள் நடித்தது, ஆரோடும் மண்ணில் எங்கும் தேரோடும் அந்த அந்த பாட்டு, அது அந்த பாட்டை வந்து அதோட கேட்கும் பொழுது அந்த அந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த பாட்டை கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல அப்படின்னு தோணும். ஆனால் படமே முழுக்க பின்னாடி எந்த இடத்தையுமே பேக்ரவுண்ட் மியூசிக் கிடையாது படத்தில், நான் பார்த்த வரைக்கும் இல்லை, படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை, முழுக்கவே தமிழ் சினிமாவினுடைய பாடல்களை நம்பியே எடுக்கப்பட்ட படம்.
அதுலதான் கண்ணதாசனை வந்து ரொம்ப வியக்க வேண்டியிருக்கு. அந்த மனுஷன் எல்லா சுச்சுவேஷனுக்கும் பாட்டு எழுதிட்டு போயிருக்கிறாரு. நான் அதான் போட்டிருந்தேன், 1960s 1970s 2023ல இப்படி ஒரு படத்தை ஒருத்தர் எடுப்பாரு, அதுக்கு சேர்த்து பாட்டு எழுதிருவோம் அப்படின்னே எழுதின மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு பாடல்களும். நைட்டு வந்து ஒரு அந்த வயல்வெளியில் அந்த அந்த பஸ் நிற்கும், மறுநாள் இவர் தூங்கி எந்திரிச்சா என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது, எல்லாருமே வந்து தகைச்சு போய் நிற்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும். அப்போ தான் பார்த்த ஞாபகம் இல்லையோ வரும். ஏன் பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்னா, அந்த பார்த்த ஞாபகம் பாட்டு எப்போ நாம் கேட்டாலும் பாருங்கள் அது நைட்டு தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏதோ ஒரு சில பாடல்கள் சில பொழுதுகளை தான் நம்மளுக்கு நினைவுபடுத்தும். பார்த்த ஞாபகம் பாட்டெலாம் எனக்கு வந்து பகலே எனக்கு நினைவு போக மாட்டேங்குது, வெளிச்சமே வர மாட்டேங்குது. அது ஒரு ஆஃப் லைட்டில் அந்த பாட்டே ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு பாட்டு. தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிஸ்டீரியஸான பாடல்களில் வந்து சில பாடல்கள் உண்டு. இந்த உல்லாச பறவைகளில் ஒரு பாட்டு உண்டு இல்லை, ஒரு ஒரு ஹம்மிங்கோடு ஆரம்பிக்கணுமோ அந்த பாட்டை கேட்டால் எனக்கு என்ன ரொம்ப மிஸ்டீரியஸ் ஃபீலிங் வரும். அதே மாதிரியான ஒரு பாடல் வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ, அந்த பாடல் அந்த இடத்துல வைத்த விதம், அதெல்லாம் தாண்டி வந்து கடைசியில் அவர் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து போகலாமா அப்படின்னு கேட்பார். அவர் ஒய்ஃப்கிட்ட வந்து கேட்பார்ல, ஒன்றுமே நடக்காத மாதிரி போகலாமா அப்படின்ட்டு அந்த சொல்லுவாங்கல்ல ஊர்களெல்லாம், தோல் துண்டை உதறி தோளில் போட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி பார்ப்பார், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் ஓகே போகலாமா அப்படின்னு கேட்டு அவர் அவர் மனைவியோட போகும்போது அப்படி அதுக்கு ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு அந்த இடத்துல ஆரம்பித்த விதம். அப்போது அப்போ தான் எனக்கு ஓ இந்த படம் வந்து என்ன கன்வே பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அந்த இடத்துல தோணிச்சு. அவன் நடந்து நடந்து வரும்பொழுது ஒவ்வொரு அந்த பாடலே அந்த பாடல் வரிகளே ரொம்ப நல்லாயிருக்கும். வந்தவரை கேட்டார் சென்று விடு என்பார், சென்றவரை கேட்டார் வந்து விடு என்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும். அப்புறம் வந்து போன வீடு வரை மனைவி அது நம்மளுக்கு தெரிஞ்சதான், காடு வரை பிள்ளை எல்லாம் கடைசி வரை யாரோ, உனக்கு வந்து என்னதான் இருந்தாலும் உனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு வச்சிருவாங்க ஆனால் உடம்பு சூடு உனக்கு தானே வரும், அந்த சூடை கூட தெரியாமல் தானே நீ போவ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் என்ன அப்படின்னு சொன்னால், கட்டிலுக்கு கண்ணி தொட்டிலுக்கு அன்னை, கடைசியில் எல்லாத்தையும் உதறிட்டு போகிறவன் தான் ஞானி அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அப்போ இந்த பாடல் வரியை கேட்டதுக்கப்புறம் அல்லது இந்த பாடலை ஏதோ ஒரு விதத்தில் அந்த ரைட்டரோ டைரக்டரோ நான் நினச்சது இயக்குனரோ எங்கேயோ கேட்டிருக்கிறாங்க, அப்போ அவங்க மனதில் வந்து கடுமையான ஏதாவது ஒரு டிப்ரெஷனாக இருக்கலாம், இருக்கலாம் இல்லாமே போகலாம், இயக்குனர் மன்னிக்கணும் என்ன, அப்போது வந்து அவருக்கு தோணியிருக்கும் எவ்வளோ நல்லா ஒரு மனுஷன் பாட்டு எழுதியிருக்கா, இதுக்காக என்ன ஏன் ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்த மாதிரியே இருந்தது. இந்த ஹோல் படமும் பார்க்கும் பொழுது இவன் வந்து நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்தை அப்படின்னு சொன்னால், நாம் அந்த ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி தான், இது வந்து உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி, ஒருத்தன் வந்தால் நாம் எல்லோரும் வர்றோம், ஒருத்தங்களுக்கு வந்து கணவனாக இருக்கிறோம் மனைவியாக இருக்கிறோம் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறோம், நம்மளுடைய கதாபாத்திரத்தினுடைய தேவை முடிஞ்சு போயிடுது, நம்ம போகிறோம், நம்ம போகிறத எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. எப்படி ஒரு நாடகத்தில் பார்வையாளர்கள் உட்காந்து பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஜோசப்னு ஒருத்தன் வந்து அவங்க கூடயே வரான், எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுன்னு இருக்கான், அந்த அவன் சிரிப்பானாங்கிறது கூட தெரியாது, ஆனால் அவனுக்குள்ளே வந்து ஒரு கடுமையான ஒரு 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 ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆள் இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்க மாமனாரை நக்கல் பண்ணுவார்ல அந்த இதில் வச்சுட்டு அந்த இடத்துல தெரியும். ஜோசப்புக்கு இந்த ஒரு முகம் இருக்கானே, அவர் மனைவியோட இருக்கும்போது ஆனால் உம்முன்னு இருக்கு ஒரு ஆள், ஆனால் அவர் மனைவி இல்லைன்னா மாமனாரை நக்கல் பண்ணுற ஒரு ஒருத்தர், அவர் மாதிரியான ஒருத்தர் திடீர்னு இறங்கி உள்ளே போகிறாரு, அவருக்கு ஏதோ ஞாபகம் வருது ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாரு, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, ரொம்ப ஒன்றும் யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல, போகிறாரு கொஞ்ச நாள் சுந்தரமாக இருக்காரு, டக்குன்னு வெளியில் வர்றாரு, அவ்வளோதான் என்னுடைய வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பி போயிடுறாரு, எல்லாரும் வந்து அதை வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போது இந்த படத்தில் வந்து ஏன் வந்து நம்மளுக்கு சில இடங்களில் உண்மையாகவே எரிச்சல் வந்திருக்கும், ஏன் ஒய்ஃப் ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான் சாப்பிட்றான் ஒய்ஃப் பாட்டுக்கு சும்மா இருக்கா அப்படின்னு அந்த ரம்யா அந்த அவ பார்த்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல என்ன இது என்னமே ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க, ஏன் யாருமே எதுவுமே பேசலை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்று தோணும். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், போலீஸ்ட்டை போயிருப்போம், அது பண்ணியிருப்போம், சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போ, நம்மளுக்குள்ள ஒரு நிறைய தாட்ஸ் வருது இல்லை, அது இல்லை டைரக்டர் சொல்ல விரும்பியது. அவர் சொல்ல விரும்பியது இப்படி இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு ப்ராபபிலிட்டி தியரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்படி ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தான் அவர் வந்து அப்படி கோடிட்டு காட்டணும்னு நினச்சிருக்கிறாரு, காட்டியிருக்கிறாரு. கடைசியில் எங்கே வந்து ரொம்ப அது வந்து நம்ம நினச்ச சரிதான் அப்படின்னு நான் நினச்ச இடம் என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு சொன்னால், பாண்டவர்கள் 5 பேரும் திரௌபதி அழைச்சிட்டு போவாங்க, எல்லா போரெல்லாம் முடிஞ்ச பிறகு சொர்க்கத்துக்கு நடந்தே போவாங்க. அப்போ சொல்லுவாங்க யார் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, யார் யாரையும் திரும்பி பார்க்கக்கூடாது என்ன வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும். அப்போ அவங்க இந்த 5 பேரோடையும் திரௌபதியோடையும் கூட போகிறது யார் போகணும்னா ஒரு நாய் போகும்,
நாய் தான் அந்த சொர்க்கத்துக்கு போகும். அப்போ சொர்க்கத்துக்கு போகும் அது போய் சேர்ந்ததான் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் போகும் அந்த பயணத்தில். அப்போ இதே மாதிரி இதில் வந்து உள்ளே வந்த உடனே, அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நம்ம ஃபேஸ்புக் ரிவ்யூலாம் பார்க்காம அந்த படத்தை பார்த்துருந்தோன்னா, ஏதாவது ரோபோ மாதிரி நடந்து ஒரு ஊருக்குள்ளே போகிறான், எங்கே போகிறான் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோன்னா, உள்ளே வந்த உடனே மாடுக்கு இது வைப்பார்ல, வைக்கோல் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக வச்சுட்டு அந்த நாயை தான் ஃபஸ்ட்டு என்ன செவலை அப்படின்ட்டு போவார். அப்போ அந்த நாய் வந்து ரியாக்ட் பண்ணும் அவருக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். அவங்க அப்பா கூட கண்டுபிடிக்க மாட்டார், அந்த நாயும் அவங்க அம்மாவும் தான் கண்டுபிடிப்பாங்க. அப்போ வந்து அதுலேருந்து அவர் வந்து அந்த ரெண்டு பேருக்கு தான் அவன் வந்து அவனுக்குள்ளே உள்ள ஒரு சுந்தரத்தை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறது, அவங்க அம்மாவும் நாயும் தான். அவங்க அம்மா வந்து எல்லோரும் சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் அவங்க அம்மா வந்து பையனை புரிஞ்சிக்கல, கண்ணு தெரியாதுங்கிறதுனாலையா, கண்ணு தெரியாதுங்கிறதுனால வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாது அவன் காணாமல் போனான்னு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய கேரக்டரைசேஷனுமே நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு காலத்தோடு உறைந்து போனவர்கள், அந்த ப்ரெசண்டில் வாழ்கிற அம்மா அவங்க. அந்த படத்தில் என்ன காட்டினாங்களோ சிரிப்பாங்க, எப்போ சாப்பிடுப்பா எப்போ சாப்பிடுப்பா அப்படின் படத்தை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த நிமிஷத்தில் அந்த செகண்டில் வாழக்கூடிய ஒரு அம்மா அவங்க, அந்த இடத்த விட்டு நகலாத. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பையன் சுந்தரமாக இருக்கட்டும், கிளம்பி போகிறானா போகட்டும், வாசலுக்கு வரமாட்டாங்க எங்கேயும் வரமாட்டாங்க. அது வந்து ஒரு ஒரு ஃபிலாசபிக்கலாக பார்த்தா அது ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்களே, காலம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும், அதுக்கு எந்த உணர்வுமே இருக்காது, அது பாட்டு அந்த காலம் என்ன செய்யுமோ அது செய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஒரு காலம் மாதிரி அந்த தூண் பக்கத்தில் உறைஞ்சே இருக்காங்க. அவங்கள சுற்றி எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும், அவங்க அவங்களுடைய வேலையில் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இரண்டாவது வந்து சுந்தரம் கடைசி அந்த விட்டுட்டு எல்லாத்துக்கும் போகும் பொழுது நாய் பின்னாடியே ஓடி வரும். அப்போ தான் நம்மளுக்கு காட்டுவாங்க சாரதி நாடக கம்பெனி. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நம்ம நினச்சது சரிதான் போல இருக்குது, நாடக மேடைன்னு சொல்ல வர்றாங்க, ஒரு நாடகம் நடந்து முடிஞ்சிருக்கு, அவங்க எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஒருவேளை இந்த கதையோட இன்னொரு பகுதி இப்படியாக இருக்கலாம், இரண்டு வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன சுந்தரம் ஒருவேளை இறந்து போயிட்டான்னு அவன் மனைவி தீவிரமாக நம்புறான்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் வரமாட்டான் என்ன, ஏன்னா இவ்வளவு மகளோடு அன்பாக இருக்கிற ஒருத்தர், தினமும் என் பொண்ணு வந்து சாப்பிட்டாதான் சாப்பிடுவேன் அப்படி கூட உட்காந்து சாப்பிட்ற ஒருத்தர், அம்மா மேலே அத்தனை பிரியமாக இருக்கார், ஏன்னா அழுது மடியில் வந்து படுத்துக்கிற ஒரு ஆள் எப்படி காணாமல் போவார், வீட்டை விட்டு உதறிட்டு எப்படி போக முடியும், வந்தோடனே ஒய்ஃபுக்கு காஃபி போடுறியான்னு கேட்குற ஒரு சுந்தரமாக இருந்திருக்கிறாரு, நீ சாப்பிட்டியா காஃபி சாப்பிட்டியா என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு, ஏன்னா இப்படி படுத்திருக்க அப்படின்னு கேட்குற ஒருத்தர் எப்படி காணாமல் போக முடியும். அப்போது அந்த மனைவிக்கு அது தோணும்ல, என்ன இருந்தாலும் நம்மளுடைய கணவன் வந்து காணாமல் போகலை, ஏதோ நடந்திருக்கு, அவர் உயிரோடு இல்லை. இப்போ தான் ஒரு கேரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க பெரியப்பா அப்படின்னு, அவர் பதறாரு, அவருக்கு இவன் சுந்தரம் இல்லைங்கிறாரு, நாம ஏன் அவர் இவளை கொலை பண்ணியிருக்கக்கூடாது, இவன் மேலே அவருக்கு ஒரு இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவருக்கு ஒரு தீவிரமான ஈடுபாடு இருக்குது, நாம ஏன் நினைக்கக்கூடாது இந்த கதையில், அதுக்கான வாய்ப்பும் இந்த கதையில் இருக்குது, நம்மளுக்கு எதையுமே ஓப்பன் பண்ணி சொல்லலை, ஆனால் அதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் ரொம்ப பதறுவார், அவன் வந்தவன் சுந்தரமே இல்லை, எவனோ வந்து ஒருத்த நீ அவருக்கு கோபம் எல்லாம் நீ எப்படி அவனை கூப்பிட்டு உட்காராச்சு சாப்பாடு போடு, ஒருத்தன் புருஷன் ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான் அவருக்கு அந்த கோபம் தான் இருக்கும் கடைசி வரைக்கும், ஏன் அவங்க அம்மாட்ட கேட்கலாம்ல, உன் மடியில் வந்து உன் பிள்ளை படுத்தானே நீ ஏன் கேட்கலன்னு, அவருக்கு அந்த மனைவி அவனை கூப்பிட்டு சாப்பாடு வச்சிட்டாலே அப்படிங்கிறது தான் அவருக்கு பெரிய கோபமாக இருக்கும். இதை புரிஞ்சிக்கிட்டு தான் அந்த மனைவி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், ஏன்னா அவங்க ஆளாளுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத முதல்ல எதிர்த்து பேசுவா. இது வந்து ஓப்பனாக எங்கேயுமே சொல்லாட்டினாலும் இந்த கதையை பார்க்கும் பொழுது நம்மளால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியுது, இப்படி ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிகிற மாதிரியான ஒரு இடம் அது. ஆக இந்த படம் ட்ரிபியூட் டு கண்ணதாசன் அண்ட் ட்ரிபியூட் டு தமிழ் சினிமா. நிறைய பேர் மம்முட்டியினுடைய ஆக்டிங் அப்படின்னு சொன்னாங்க, இன்னும் சொல்லப்போனால் மம்முட்டியில் வந்துட்டு போயிருக்கிறார் நிஜமாவே. அவருடைய மற்ற படங்களை பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியும் இதில் இந்த மீட்டரில் நடிச்சிட்டா போதும், ஏன்னா அவருக்குமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இரண்டு விதமான கதாபாத்திரம்னா ரெட்டை வேடம் கிடையாது அவருக்கு, ஆனால் அதே சமயம் அவர் இரண்டு பேராகவும் நடிக்கணுங்கிற அந்த வேரியேஷன் அவர் காட்டியிருக்கிற விதமும், அது அவர் வந்து படம் முழுக்க அவருக்கு நீங்கள் ரொம்ப பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப் ஷாட்டே இருக்காது, க்ளோஸ்அப்பே இருக்காது அவருக்கு, அவர் என்ன நினைக்கிறாரு என்ன போகிறாருங்கிறதே தெரியாது. இரண்டாவது நான் நினச்சது, இந்த படத்துல என் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லணும் இல்லை மியூசிக் டைரக்டர்கிட்ட, இதுதான் சிச்சுவேஷன் இதுக்கு இப்படி தான் வேணும்னு என்ன சொல்லுவாங்க இந்த படத்துக்கு, ரொம்ப சேஃபர் சைடு வை பழைய பாட்டுகள் அப்படி கூட வச்சுருக்கலாம். பட் கொஞ்சம் வந்து எனக்கு இரிட்டேஷனாக இருந்தது அப்படிங்கிறது அந்த ரத்த கண்ணீரோடனுடைய அந்த டயலாக் வந்து பின்னாடியே வந்தது வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த இடத்துல இரிட்டேஷனாக இருந்தது. பட் அவங்க என்ன நினச்சி வச்சுருப்பாங்கன்னா இந்த பெண்ணுனுடைய நிலைமை இருக்குல்ல, அதைத்தான் அவங்க வந்து சொல்லுவாங்க, வெளியில் அந்த பொண்ணு போகும்போது ஏதோ விதவை திருமணத்தை பற்றி அவர் சொல்லுவார் அதில், அந்த மாதிரியான அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு
தெரில அந்த மாதிரியான ஏதோ ஒரு சமூக விஷயத்தை வந்து அவர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த இடம் வந்து தான் கொஞ்சம் எனக்கு இரிட்டேஷனாக இருந்தது வசங்களை. அதை மற்றபடி ஒரு படம் பார்த்தோம், எந்த ஒரு இப்படியா அப்படியான்னு நம்மளை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அட்ரெனல் பம்பிங்லாம் இல்லாமல் ஐயோ இதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படிலாம் இல்லாமல் ஏதோ சொல்கிறாங்கப்பா படம் ஏதோ போயிட்டுருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். ஃபீல் குட் மூவி அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். பட் ஃபீல் குட் மூவியாகவும் இல்லை, நம்மளை வந்து முடிக்கும்போது என்னையா இது அப்படிங்கிற மாதிரியான படமாகவும் இருந்தது. மம்மூட்டி வந்து இதற்கு முன்பாக நடித்த படங்களிலிருந்து இது முற்றிலுமாக வித்தியாசமான படம். ஏன்னா முன்னாடி வந்து அவர் நடித்த படங்களில் இப்படி இப்படி நடிச்சிருக்கிறாருன்னு நம்ம சொல்லிட முடியும். இது முற்றிலுமாக அதிலிருந்து வெளிவந்து ஒரு அவர் ஒரு புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணணும் போல் இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்னு நடித்த ஒரு படமாக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா அங்கமாளி டைரிஸ் மாதிரியோ ஜல்லிக்கட்டோ கொடுத்த ஒரு அனுபவம் இந்த படம் கொடுத்ததா, சுருளி கொடுத்த அனுபவம் இந்த படம் கொடுத்ததானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த படத்தினுடைய அனுபவம் இதில் இல்லை. ஆனால் இது மாதிரியான படங்கள் என்ன செய்யும்னா எதை வேணாலும் படமாக எடுக்கலாம் அப்படிங்கிற எந்த சிந்தனை வந்தாலும் நமக்கு ஒரு ஐடியா வரும்பொழுது ஒரு அடிப்படை சிந்தனை வரும்போது ஒரு தத்துவத்தை படமாக எடுக்கலாம்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இந்த படம் கொடுக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நான் வந்து நிலவரை குறிப்புகள் அப்படின்னு சொல்லி தஸ்தாவிஸ்கியினுடைய ஒரு நாவல் உண்டு. இப்போது அந்த நாவலில் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த அவன் வந்து ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க, அந்த அறையில் வந்து யாருமே இல்லை, நான் தனிமையாக இருந்தேன். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு பூச்சி உள்ளே வந்தது. அப்போ நான் அந்த பூச்சியை பார்த்துட்டு இருந்தேன், பூச்சி என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்போ நான் அந்த பூச்சியை துரத்திக்கிட்டே இருந்தேன், துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பித்தேன். அப்போது வந்து பூச்சி என்னை திரும்பி பார்த்துட்டு போச்சு. இப்போது ஒருவேளை அந்த பூச்சியே நானோ அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல சின்ன பேராகிராஃபில் நான் இவ்வளோ விளாவரியாக சொல்கிறேன், இவ்வளோ கூட இருக்காது, ஒரு மூணு லைனில் முடிஞ்சிடும். அது நாவலில் ஒரு மூணு லைன் அவ்வளோதான். நீங்கள் கிறிஸ்டோஃபர் நோலனுடைய முதல் ஷார்ட் ஃபில்ம் பேர் மறந்துட்டேன், டூடில் பக் அதை பார்த்தீங்கன்னா அந்த அதான் வரும். அவன் வந்து வீட்டுக்குள்ளே இருப்பா, முதல்ல அப்படியே தேடுவான், ஒவ்வொன்றா அடிச்சு அடித்து அந்த வண்டு வரும், போய் 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 தேடுவார். கடைசியில் வந்து அந்த காலில் செருப்பு போட்டுப்பார், செருப்பை வச்சு அந்த வண்டை அடிச்சுட்டு அந்த செருப்பு எடுப்பார், பார்த்தா அவருடைய மினிமல் கீழே இருக்கும். அப்போ நிலவரை குறிப்புகளில் இருந்து அவர் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணியிருக்கிறாரா, அதையெல்லாம் தாண்டி இதையும் வந்து பண்ண முடியும், ஷார்ட் ஃபில்மாக பண்ண முடியும், அல்லது இதையும் வந்து ஒரு படைப்பாக விஷுவல் ட்ரீட்டாக பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்குது. ஒருவேளை அவர் வாசிக்காமல் கூட இருக்கலாம், தஸ்தாவிஸ்கியோடைய இந்த பகுதியை வாசிக்காமல் கூட அவர் அந்த படத்தை எடுத்திருந்துருக்கலாம். ஆனால் எதையுமே நம்ம வந்து படமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது இல்லை, இது தார்கோவேஸ்கி சொல்கிற மாதிரி தான், உங்களால் ஒரு சிந்தனையை படமாக மாற்ற முடியும், எந்த சிந்தனையும் மாற்ற முடியும். அவர் அப்படி தான் படம் எடுத்திருப்பார், ஸ்டாக்கர் மாதிரியான படங்கள் பார்த்தா தெரியும், அது மாதிரி வந்து மாற்ற முடியும் அப்படின்னு வந்து ஒருத்தர் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கிறாங்க. இப்போ அதனுடைய ஒரு தத்துவார்த்த ரீதியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறதும், அதை மம்முட்டி மாதிரியான பெரிய ஹீரோக்கள் சூப்பர் ஸ்டாராக இருந்து மலையாள ஃபீல்டை கட்டியாண்ட ஒருத்தர் வந்து இதை புரிஞ்சிக்கிட்டு அவரால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதும். ஏன்னா சில ஹீரோஸ் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, என்னென்ன பைத்தியமாக நடிக்க சொல்கிறியான்னு கூட கேட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் அதை புரிந்து கொண்டு அவர் நடித்த விதமும் ஒரு மெச்சூரிட்டியை காட்டுது, ஒரு பக்குவத்தை வந்து காட்டுது. அந்த வகையில் மிக முக்கியமான படம். நன்றி.